எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேல் மக்களை கடவுள் மோசே வாயிலாய் மீட்டுக் கொண்டு வந்தார் ஏறக்குறைய ஆறு லட்சம் என்னும் எண்ணிக்கையில் இருந்த அவர்கள் வழியில் மோவாபிய சமவழிகளில் தங்கினார்கள் பெருங்கூட்டமான இஸ்ரேலரை பார்த்து மன்னன் பாலாக் பயந்தான் இஸ்ரேல் மக்களை விரட்டி அடிக்க நினைத்தான் இஸ்ரேல் மக்களை தோற்கடிக்க வேண்டுமெனில் கடவுளின் தூதர் ஒருவர் அவர்களை சபிக்க வேண்டும் என முடிவு செய்தான் பிளையாம் அந்த காலத்தில் மிகப்பெரிய இறை தூதராக இருந்தார் அவர் சபிப்பவர்கள் அழிந்தனர் அவர் வாழ்த்தியவர்கள் உயர்ந்தனர் எனவே மன்னன் அவரை அழைத்து வர ஆள் அனுப்பினான் பிழையாமை அழைக்க மன்னனின் ஆட்கள் வந்தனர் கடவுளோ பிழையாமை தடுத்தார் அவர் அவர்களுடன் போகவில்லை எனவே மன்னன் அவர்களை விட மரியாதைக்குரிய வேறு சிலரை அனுப்பினான் இந்த முறை அவர் கழுதையில் ஏறி மன்னனின் ஆட்களுடன் சென்றார் போகும் வழியில் கடவுளின் தூதர் கழுதையை வழிமறித்தார் கழுதை வழியை விட்டு விலகி வயலில் இறங்கியது பிழையாம் கழுதையை அடித்தார் இரண்டாவது முறை தூதர் இருபுறமும் சுவர் கட்டப்பட்டிருந்த பாதையில் கழுதையை வழிமறித்தார் இப்போது கழுதை சுவரோடு சாய்ந்து உரசியது பிழையாம் கழுதையை இரண்டாவது முறையாக அடித்தார் மூன்றாவது முறையாக தூதர் குறுகலான வழியில் கழுதையை வழிமறித்தார் இப்போது கழுதை வழியிலேயே படுத்துக் கொண்டது பிழையாம் மூன்றாம் முறையாக கழுதையை அடித்தார் கழுதை வாய் திறந்து பேசியது மூன்று முறை நீ என்னை அடிக்க நான் என்ன செய்தேன் என்றது பிழையாம் சட்டன தனக்கென முன்னால் நின்ற கடவுளின் தூதனை கண்டார் முகங்குப்புற விழுந்தார் கடவுளே உமக்கு பிடிக்காவிட்டால் நான் இதோ திரும்பி போய் விடுகிறேன் என்றார் கடவுளோ அவரிடம் நீ போ ஆனால் நான் சொல்வதை மட்டுமே சொல் என அனுப்பி வைத்தார் பிழையாமே வெகு விமர்சையாய் வரவேற்றார் உமக்கு தேவையான அனைத்தையும் தருவேன் இந்த மக்களை விடும் என்றார் பிழையாமோ கடவுள் சொல்வதை மட்டுமே சொல்வேன் என்றார் பின் சபிப்பதற்கு பதிலாக இஸ்ரேல் மக்களை வாழ்த்தினார் மன்னன் எரிச்சல் அடைந்தான் இன்னொரு இடத்துக்கு கூட்டி போய் இப்போது சபியும் என்றான் இரண்டாவது முறையாகவும் இஸ்ரேல் மக்களை பிழையாம் வாழ்த்தினார் மன்னன் கோபம் மூன்றாவதாய் இன்னொரு இடத்துக்கு கூட்டி போய் இஸ்ரேல் மக்களை சபியும் என்றான் பிழையாமோ கடவுளின் அறிவுறுத்தல் படி மூன்றாவது முறையும் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி வழங்கினார் மன்னன் கடும் கோபம் அடைந்தான் நீர் வீடு நிறைய பொண்ணும் வெள்ளியும் நிரப்பினாலும் கடவுளின் வார்த்தைக்கு எதிராக என்னால் பேச முடியாது என்று நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன் என்றார் பிழையாம் பிழையாமன் வாழ்க்கை பல இறை அனுபவங்களையும் புரிதல்களையும் நமக்கு தருகிறது இஸ்ரேல் குளத்தில் இல்லாத அவன் இறைவனின் மிகப்பெரிய இருந்தான் என்பது செய்தியாகும் நீர் எவனுக்கும் ஆசி வழங்குவீரோ அவன் ஆசி பெறுவான் நீர் எவனை சபிப்பீரோ அவன் சாபம் அடைவான் என்கிறது விவிலியம் பிழையாமிடம் கடவுளே போ என்று சொல்கிறார் பின் வழி மறிக்கிறார் குழப்பம் மூட்டுவது போல இருக்கும் இந்த செய்தி இறைவனின் மென்மையான மனதை காட்டுகிறது மனிதர்களின் வற்புறுத்து மீண்டும் கடவுளுடன் விருப்பத்துக்கு மாறானது எனவேதான் அனுமதி அளித்தபின் கடவுள் வழிமறுக்கிறார் மீண்டும் ஒரு முறை மனிதர்களின் வற்புறுத்துதலால் பிழையாம் மனித வார்த்தைகளை பேசக்கூடாது என்பதை எச்சரிக்கையாகவே அப்படி செய்கிறார் ஒரு கழுதையால் காண முடிந்த காட்சியை கூட காண முடியாதபடி பிழையாம் கழுதையின் மீது இருந்தார் அவருடைய கண்கள் திறக்கப்படாமல் இருந்தது மூன்று எச்சரிக்கைகளுக்கு பிறகே பிழையாம் இறைவனை காணும் நிலைக்கு வருகிறார் காரணம் அவனுடைய கண்களில் செல்வத்தின் ஆசை மிதந்தது இதை புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லித் தருகிறது கடவுளின் பிள்ளைகளை ஒருவர் சபிக்க நினைத்தாலும் அந்த சாபத்தை கடவுள் வழியாய் மாற்றிவிடுகிறார் என்பது இன்னொரு வியப்பூட்டும் உண்மை இறை நம்பிக்கை இருந்தால் பிறர் நமக்கு என்னென்ன கெடுதல்கள் செய்கிறார்களோ அவை எல்லாமே கடைசியில் நன்மைக்காகவே முடியும் பிழையாம் தவறும் சரியும் கலந்த மனிதன் அவருடைய போதனை இஸ்ரேல் மக்களை பாவத்துக்குள் அழைத்து சென்றது என்கிறது பைபிள் குறைபாடுகள் உள்ள மனிதனும் இறை பணியில் இணையலாம் எனும் நம்பிக்கையையும் பிழையாமின் வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது